மனிதகுல வரலாற்றில் பல முறை பல வைரஸ்கள் பரவி மிகப்பெரிய அளவில் மனிதகுலத்துக்கு பேரழிவையும் பல சுகாதார பேரிடர்களையும் உருவாக்கியிருக்கு அந்த வகையில் அண்மை காலங்களில் ஒரு கொசு மூலமாக பரவி உலகம் முழுக்க சத்தமில்லாத மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கியது டெங்கு வைரஸ் கோவிட் நைன்டீன் வைரஸ்னால் மனித உடல்களில் ஏற்படக்கூடிய ஆன்டிபாடிகள் இந்த டெங்கு வைரஸினுடைய தாக்கத்திலிருந்து பெருமளவு பாதுகாக்குது டெங்கு வைரஸ் மனித உடல்களை நுழைவதை தடுக்குது அது மட்டும் இல்லாமல் டெங்கு வைரஸை நியூட்ரலைஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு தகவல் அண்மையில் ஒரு மருத்துவ ஆய்வுதல் வழியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் டெங்கு வைரஸ் தேங்கிய நன்னீர் குளங்களில் பிறப்பெடுக்கக்கூடிய பெண் ஏடிஸ் கொசுக்கள் வழியாக மனித உடலுக்கு இந்த டெங்கு வைரஸ் பரவுது இந்த டெங்கு வைரஸ் நான்கு விதமான வைரஸ்களாக இருக்குது இது மனித உடலில் டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு காய்ச்சல் வகையை ஏற்படுத்தி மனித உடலில் பெரும் அளவில் மனித உடலை சீர்குலைக்குது டெங்கு ஒன் டெங்கு டூ டெங்கு த்ரீ டெங்கு ஃபோர் அப்படின்ற நான்கு வகை வைரஸ்கள் இருப்பதாக அவங்க சொல்கிறாங்க உலக சுகாதார நிறுவனமே இந்த நான்கு வகை வைரசுகளுக்குமான பொதுவான ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிக்க முடியலை அதுதான் பெரிய அளவில் டெங்கு வைரஸை தடுக்க முடியாமல் இருப்பதற்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக டெங்குவிற்கான முதல் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட போது அதனுடைய செயல்திறன் அனைத்து வைரஸ்களுக்கும் பொதுவான பாதுகாப்பை இல்லை அப்படிங்கிற பிரச்சனையை தான் ஏற்படுத்தி குறிப்பாக டெங்கு ஒன்னுடைய தாக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அதனுடைய தடுப்பூசி டெங்கு டூவினுடைய இருந்து பெரிய அளவில் பாதுகாப்பு வழங்குறது இல்லை அப்படிங்கிறதா பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த சஃபினோ அப்படிங்கிற நிறுவனம் டெங் வேக்சியா அப்படிங்கிற ஒரு தடுப்பூசியை டெங்கு வைரஸுக்காக கண்டுபிடிச்சு செயல்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மெக்சிகோவில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளின் அடிப்படையில் அதாவது கிளினிக்கல் ட்ரெயல் அடிப்படையில் தான் இந்த டெங்குவாக்சியா தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வருது ஆனால் இந்த டெங்வாக்சியா தடுப்பூசி அதற்கு பிறகு தன்னுடைய செயல்திறனில் மிகப்பெரிய கேள்விக்குறியை எழுப்புச்சு குறிப்பாக இந்த டெங்வாக்சியா வேக்சினுடைய எஃபிகசி அதாவது செயல்திறன் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு நிறைய இடங்கள்ல எழுந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் இந்த தடுப்பூசி வந்து பலருக்கும் செலுத்தப்பட்டது ஆனால் செலுத்தப்பட்ட பிறகும் டெங்குவினுடைய பரவல் அதிகமாகவே இருந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஒரே ஆண்டில் வெவ்வேறு மாதங்களில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது குழந்தைகள் தடுப்பூசி செலுத்தப்பட்ட நூற்றி முப்பது குழந்தைகள் இந்த டெங்குவினால் பாதிக்கப்பட்டு இறப்புக்குள்ளானாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நாடுகள்லையும் இதனுடைய செயல்திறன் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாச்சு ஒரு வகை டெங்கு வைரஸ்லேருந்து மட்டும்தான் இந்த தடுப்பூசி பாதுகாப்பு தருதே தவிர்த்து மற்றொரு வகை டெங்கு வைரஸ் இதை வந்து மனித உடலை தாக்கும் போது அதிலிருந்து பெரிய அளவில் இந்த டெங்கு வேக்சியாக பாதுகாப்பு வழங்குறது இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது அதற்கு பிறகு எல்சால்வடார் ஃபராகுவே பிரேசில் குவாதமாலா பெரு இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இதனுடைய செயல்திறன் குறைவாக இருப்பதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாடுகள் எல்லாம் இந்த டெங்கு வேக்சியாவை கைவிட்டாங்க அதற்கு பிறகு இன்னொரு மருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு பிரான்ஸ் நாடை சேர்ந்த நிறுவனம் இந்த டெங்கு வேக்சியாவை கொடுக்கும்போது ஒன்பது வயதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த டெங்கு வேக்சியா பொருந்தும் மற்றவர்களுக்கு இது பாதுகாப்பு அளிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஒன்பது வயதுக்கு உட்பட்ட இளம் வயதினருக்கு மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு டெங்கு வேக்சியா பலன் அடிக்காது அப்படிங்கிறது அதனுடைய பெரும் குறையாக கருதப்பட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெரும் ஆய்வுகளுக்கு பிறகு ஜப்பானுடைய டெக்கேடா நிறுவனம் வந்து ஒரு முக்கியமான தடுப்பூசியை வழங்கினாங்க டேக் நாட் நாட் த்ரீ அப்படிங்கிற அந்த மருந்து பலகட்ட ஆய்வுகளுக்கு பிறகு சில திரிவுகள் மற்றும் சில பாதிப்புகளை மனிதர்களிடையே ஏற்படுத்தியதுனால் அந்த மருந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸின் போதே கைவிடப்பட்டது கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேருக்கு நடத்தப்பட்ட கிளினிக்கல் ட்ரையல்ஸின் போது அது பல சிக்கல்களை கொடுத்ததுனால டேக் நாட் நாட் த்ரீ அப்படிங்கிற அந்த தடுப்பூசி கைவிடப்பட்டது டேக் நாட் நாட் த்ரீ வந்து கிட்டத்தட்ட மூன்று வகை டெங்கு வைரசுகளுக்கு எதிரான பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்பட்டது ஆனால் அது ஒரு பெரும் தோல்வியை தழுவிய பிறகு பிரேசில் நாட்டினுடைய தயாரிப்பான பட்டன்டான் டிவி அப்படிங்கிற மற்றொரு தடுப்பூசி வந்து பிரேசில் நாட்டில் பயன்பாட்டில் இருக்கு இந்த மருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு விழுக்காடு மக்களுக்கு பாதுகாப்பை தருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போது மீதமுள்ள நபர்களுக்கு பாதுகாப்பை தராதா அதனுடைய செயல்திறன் குறைவா அப்படிங்கிற ஒரு கேள்வியின் காரணமாக பிரேசில் நாட்டினுடைய அந்த தடுப்பூசி கூட முழுமையான பலனை தரத்தக்க தடுப்பூசி அல்ல அப்படிங்கிற முடிவுக்கு தான் அறிவுலகம் வருது கோவிட் நைன்டீன் வைரஸ்க்கு எதிரான தடுப்பூசியை கண்டறிந்த அறிவியல் உலகம் இன்னைக்கும் டெங்குக்கு எதிரான தடுப்பூசியை கண்டறிவதில் சற்று இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் காலகட்டங்கள் அதாவது கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவிய தீவிரமாக பரவிய காலகட்டத்தில் டெங்கு வைரஸுடைய தாக்கம் மிக குறைவாக இருக்கு சார்ஸ் கோவிட் டூ வைரசனுடைய தாக்கத்தினால மனித உடல்ல உருவான இம்யூனோ குளோபிளின்கள் டெங்கு வைரஸுக்கு எதிராக செயல்படுது டெங்கு வைரஸை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய எஃபெக்டை கொடுக்குது அப்படிங்கிறதையும் அண்மையில் கண்டறிஞ்சிருக்கிறாங்க டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசனுடைய தலைமை ஆராய்ச்சியாளர் டாக்டர் செல்வ அவர்கள் தான் இந்த ஆய்வுக்கு தலைமை வகித்து இந்த ஆய்வை கண்டறிஞ்சிருக்காரு அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஐசிஎம்ஆர்னுடைய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடேமியாலஜினுடைய ஆய்வுகளின்படி இதுவும் ஒரு முக்கியமான ஆய்வாக தான் கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் டெங்கு வைரஸ் கொசு மற்றும் மனித உடலில் மிக குறைவாக பரவக்கூடிய அளவிற்கு சார்ஸ் டூவினுடைய தாக்கத்தினால் மனித உடலில் உருவான எதிர்ப்பு சக்தி கட்டுப்படுத்துது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த கருத்தை மெய்ப்பிப்பதற்கு இன்னும் நிறைய ஆராய்ச்சிகளும் இன்னும் நிறைய ஸ்டடிஸும் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் டிபிஎச்னுடைய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்